ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இந்த வீடியோவில் அவெஞ்சர்ஸ் என்கேம் வந்து ரிலீஸ் ஆகி 3 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதை ஞாபகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டெலிட்டட் சீன் பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். இந்த மாதிரி நிறைய டெலிட்டட் சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக போடுறேன். இந்த டெலிட்டட் சீக்வன்ஸ் என்னென்னா, இந்த ஹல்க் வந்து ரெட் ஹல்காக மாற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். எல்லா சீனையும் தூக்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ சீன் தூக்கியிருக்காங்க மொத்தம் டைரக்டர் ஜோ அண்ட் ஆந்தனி ரசோவே சொல்லியிருக்காங்க, இந்த படம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கரெக்டாக பாதியாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதாங்க அவெஞ்சர்ஸ் என்கேம். சரிங்க, அது என்ன சீக்வன்ஸ்னால், இந்த மூவியில் ரெட் ஹல்க் வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது வந்து எதுக்கு ரிமூவ் பண்ணாங்கன்னு இப்போ முடிய தெரில. மேபி அந்த ரெட் கார்பெட், ஐ மீன் டெஸ்ட் ஆடியன்ஸ் வேலையாக தான் இருக்கும். இந்த கான்லெட் ஹல்க் எப்போவுமே மொத்தமாக மொக்கையாக தாங்க இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. இந்த மூவியில் ஹல்க் ஃபேன்ஸுக்கு காண்டி ஏற்றுற மாதிரி ஹல்கை வந்து பச்சை குழந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஹல்கை காமிக்கிறதுக்கு காமிக்காமையே இருந்திருக்கலாம். இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணாமையே இருக்கலாம். எங்க ஹல்க்குனாலே அதிதடி இன்க்ரெடிபிள் ஹல்க்குக்கு அப்புறம் எந்த ஹல்க்குமே அவ்வளோக்கா இல்லை. எல்லா பவரையும் குறைச்சி 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 இந்த மாதிரி பச்சை குழந்தையாக ஒரு ஹல்கை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸாவது பரவாயில்ல, இதில் வந்து ரெட் ஹல்க் வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு இப்போ முடியும்னு தெரில. ஃபுல் விஎஃப்எக்ஸ் எடுத்தும் அது ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் வரவாசிலேயே பண்ணி முடிச்சு அந்த சீனை டெலீட் பண்ணியிருக்காங்க. மேபி மார்வல் எம்ப்ளாயிஸோட வேலையாக இருக்கும், எல்லாம் டெஸ்ட் ஆடியன்ஸ் வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாக் பேனரே சொல்லியிருப்பாருங்க, இந்த க்ரீன் ஹல்க் வந்து 18 மாதம் ஃபஸ்ட்டு 18 மாதத்தில் ஹல்க் தோத்தான், அப்புறம் பேனர் தோத்தான், ரெண்டுத்தையுமே மிக்ஸ் ஆகி தான் இந்த ஹல்கை வந்து ப்ரொஃபஸர் ஹல்க் என் கேமில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்யூச்சர்லையாவது ஹல்கை கெத்தாக காமிப்பாங்கன்னு பார்த்தா, அவன் ஃபுல் ஹேண்டியும் ரைட் ஹேண்டியும் டேமேஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹல்க் கேரக்டரே இப்போ வேஸ்ட்டாக இருக்குது, ஏன்னு தெரில. மேபி ஃபுல் உடம்புல காமா ரேடியேஷன் தான் இருக்குது ஹல்க்குக்கு, ஏன் வந்து இப்படி பண்ணாங்கன்னு தெரில. அது ஃபுல் ரைட் ஹேண்ட் டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த அடுத்த ஐ மீன் ஷாங்ஸி த 10 ரிங்ஸ் ஆஃப் லெஜெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க அவங்க. இப்போ வந்து என்னதான் ஹல்க்குக்கும் பேனருக்கு ஏதோ சண்டையே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பேனர் மட்டும் கையில் கட்டு போட்டிருக்காங்க. இப்போ முடியும் அந்த புண்ணு ஆறாமையே இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்க்கோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து எப்போவுமே மறாது, ஏன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்னால ஒரு தடவை அந்த காயம் பட்டுச்சுன்னா திரும்பியும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸால் ஆகப்பட்ட காயம் மாறவே மாறாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, சரிங்க டாபிக் குள்ளே போகலாம். ரெட் ஹல்க் இந்த சீக்வன்ஸில் வர மாதிரி இருந்துச்சு, ஏன் ரெட் ஹல்க் வரலனா, அது வந்து ஆப்போசிட்டாக இருக்குங்க காமிக்கு. அந்த செக்ரட்டரி சிவில் வாரில் ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க தான் ஆக்சுவலி காமிக்கில் வந்து ரெட் ஹல்காக வர வேண்டியது. அதனால தான் இது சீனை தூக்கியிருப்பாங்க. ஆஃப்டர் ஆல் மேபி டெஸ்ட் ஆடியன்ஸ் வேலையாக கூட இருக்கலாம், இது நிறைய தடவை சொல்லிட்டேங்க. அடுத்தது வந்து இந்த சீக்வன்ஸ் எப்படின்னா, கையில் அந்த காண்டைட் போடுவார்ல ஹல்க்கு, ஹல்க்கு போட்டோன்னே அந்த காமா ரேடியேஷன் எல்லாம் ஃபுல்லாக ஒரு உடம்புல ஏறி அவர் வந்து ரெட் ஹல்காக மாறிடுவார். இதுதான் இந்த சீக்வன்ஸ். ஆஃப்டர் ஆல் நம்ம இந்த மாதிரி மாறி இருந்தால் கூட ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும் ஹல்க் ஃபேன்ஸுக்கு, ஏன்னா நம்ம ஹல்க்கு 1-1 தானோஸ்க்கும் ஹல்க்குக்கும் ஒரு 1-1 ஃபைட் வந்திருந்தா செமையாக இருக்கும். அதை பற்றி நிறையா ஹல்க் ஃபேன்ஸும் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் கடைசி முடியும் அது நடக்கவே இல்லை. என் கேமில் ஹல்க் ஃபேன்ஸுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இந்த ரெட் ஹல்க்கே செமையாக இருக்குல்ல. ஆனால் இதை தவிர்த்து வேறு ஹல்க் ஃபார்மேஷன் கூட வரல. எவ்வளோ ஃபார்மேஷன் ஆஃப் ஹல்க் இருக்குது, நிறைய ஹல்க்கு வரலாம், லெஜெண்ட் ஹல்க் கூட வரலாம். நிறைய ஹல்க் வந்திருந்தால் கூட என் கேம் சத்தம் இந்த ப்ரொஃபஸர் ஹல்க்னால அவர் வந்து என் கேமில் அவ்வளோ அடியும் கொடுக்கல, சண்டையும் போடல, ஃபுல்லாக இது அவரால் டைம் ட்ராவல் ஒன்றுக்கு மட்டும்தான், அவர் அதுக்கும் அவ்வளோக்கா யூஸ் இல்லை. ஒன்லி அவர் நாலேஜுக்கு மட்டும்தாங்க என் கேமில் யூஸ். ஆஃப்டர் ஆல் டைம் மீன் அந்த இன்ஃபினிட்டி காண்ட்லெட் போட்டு பல அவங்கள திருப்பி கொண்டு வரதுக்கு மட்டும்தான் அந்த ஹல்க்கு வந்து யூஸ் ஆனாங்க. மற்ற எந்த இதுக்குமே ஹல்க் யூஸ் ஆகலை. ஆஃப்டர் ஆல் ஹல்க்கு இந்த என் கேமில் மொக்கையாக காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவெஞ்சர்ஸில் ரொம்ப பயங்கரமாக காமிச்சாங்க, ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் குறைச்சி தார் ராக்னரோங்கில் வாஸ்ட்டாக காமிச்சிட்டாங்க. இன்ஃபினிட்டி வாரில் வெறும் 5 நிமிஷம் தானோஸை கொள்றதுக்கு மட்டும் அடிக்கிறதுக்கு மட்டும், அப்புறம் அதுவும் போய் அப்புறம் என் கேமில் வந்து ப்ரொஃபஸர் ஹல்க்கு என்னமோ கொண்டு வந்தாங்க. அது என்னன்னே தெரில, ஒன்றுமே நல்லா இல்லைங்க. என் கேமில் வந்து ஒன்று மட்டும்தாங்க ஹல்க் ஃபேன்ஸுக்கு குறை, அப்புறம் டோனி ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னங்க, கெத்தாக மாசு போட்டு சத்தாருங்க டோனி ஸ்டார்க்கு.
பேக் டு த பாயிண்ட், ஏன் வந்து ஹல்குக்கும் தானோஸ்க்கும் ரீமேட்ச் வைக்கலனா? டேரக்டர் சொன்ன விஷயம், ஹல்குக்கும் தானோஸ்க்கும் ஏற்கனவே ரீமேட்ச் நடந்துருச்சு இன்ஃபினிட்டி வாரில். ஆஃப்டர் ஆல் ஹல்கோட ஆக்ஷன் விட ப்ரூஸ் பேனரோட மைண்டு தான் இந்த என்கேமில் அதிகமாக காமிச்சிருக்காங்க. அதனால் ரெட் என்னது க்ரீன் ஹல்கை வச்சுக்கிட்டு ப்ரொஃபஸர் ஹல்கை வச்சுட்டு அவெஞ்சர்ஸ் என்கேமில் தானோஸை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்காரு. ஆஃப்டர் ஆல் நம்மளுக்கும் அது பிடிச்சிருக்காது. எப்படிங்க ஒரு கெத்தான ஹல்கை வந்து தானோஸ் முன்னாடி காமிச்சிட்டு அவனை அடிக்குங்க எப்படி இன்ஃபினிட்டி வரல போல போலான்னு பார்த்தாங்க. அதுலேயே ஒரு என் கேமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹல்கை, அது ஒரு ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி ஒரு ஹல்கை எடுத்து அடித்தான்னா நார்மல் தானோஸ்க்கு அடிக்கிறதுக்குள்ள ஈஸியாக இருக்கும். அவர் அடித்து தானோஸை முடிச்சுட்டு ஹல்கை முடிச்சுட்டு போயிடுவார். சரிங்க, அவரோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரிலேட்டட் சீன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஷேர்